மிக சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்தை ஒரு பெண்மணி முழுமையாக தயாரித்திருக்கார் என்பது தான். ஏன்னா இந்த மேடையில் பல விழாக்களில், திரைப்பட விழாக்களில் வந்து நான் கலந்திருக்கேன். இதுவரையில் கலந்த அனைத்து விழாக்களிலும் தயாரிப்பாளர்கள் ஆண்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய குடும்பஸ்தர்கள் வந்து அங்கே உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் ஒரு பெண்மணி ஒரு திரைப்படம் எடுக்கும்போது, சீரியல் பார்த்துக்கிட்டு, திரைப்படங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கதைகளை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு, ஒரு திரைப்படத்தை பொருளாதார ரீதியாக நம்ம வீழ்ந்துடக்கூடாதுன்னு பயம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ பெண்கள் தயாரிப்புக்கு வரும்போது அவங்க எவ்வளவு கதையை தேர்வில் வந்து எவ்வளவு பொருளாதார ரீதியாக மட்டுமே யோசிப்பாங்க. ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சமூகத்தில் நடந்த இந்த தலைமுறை சுனாமியை பார்த்தது போல் ஒரு புரட்சியை முழுமையாக பார்த்த ஒரு அனுபவத்தை பதிவு செஞ்சிருக்கு. இது சாதாரணமான நிகழ்வே அல்ல. என் வாழ்க்கையில், என் அனுபவத்தில் நான் இதுபோல் ஒரு நிகழ்வை சந்தித்ததே இல்லை. படிச்சிருக்க, பிரெஞ்சில் முதல் மக்கள் புரட்சி, நெப்போலியன் காலத்திற்கு முன்னால் முதல் மக்கள் புரட்சி ஏற்பட்டது. லெனின்கிராடு இரண்டாம் உலக யுத்தத்தில் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெர்மன் படையை உள்ளேயே நுழைய விடாமல் வெறும் சாதாரண மக்கள் சாப்பாடு கொடுத்து, தங்குற இடம் கொடுத்து, ரஷ்ய படைகளை காப்பாற்றி மிகப்பெரிய ஜெர்மன் படைகளை அந்த மக்கள் புரட்சி தான் விரட்டி அனுப்பிச்சிச்சு. அது படிச்சிருக்கேன். சாதாரண மக்கள் குழந்தைகளோடவும் பெண்களாகவும் ஆண்களாகவும் இளைஞர்களாகவும் வந்து குடும்பம் குடும்ப குடும்பமாக சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் ஒரு விலங்கிடத்திற்கு மனிதர்களுக்காக ஒரு புரட்சி கூட கிடையாது, அரசியல் புரட்சி கூட கிடையாது. அது நம் சார்ந்து நம் வளர்க்கக்கூடிய ஒரு விலங்கினத்திற்கு. இன்னும் சொல்ல போனால் நகரமயமாக்கல், விவசாயமெல்லாம் அழிஞ்சு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் 4 மாடு வளர்த்திருக்கேன். நான் என்னுடைய சிறு வயதில் ஆடுகள் வளர்த்திருக்கேன், நாய்கள் வளர்த்திருக்கேன். மாடுகள் இறந்து போனால், நாய்கள் இறந்து போனால் எங்கள் ஊர் கோயில்களில் அதிகமாக உரு செஞ்சு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த 3 உருவத்துக்கு தான் இருக்கும். மாடு, நாய்கள், எல்லா கருப்பன் சாமி கோயிலில், முனி சுவாமி கோயிலில் நாங்கள் மனிதர்களுக்கு வேண்டியதை விட அதிகமாக நம்மை சார்ந்திருக்கிற விலங்குகளுக்கு வேண்டிக் கொள்கின்ற ஒரு கலாச்சாரத்தில் வளர்ந்த தமிழகம், அந்த மக்கள் முழுமையாக இப்போ சமீபத்தில் விலகி 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 அந்த வாழ்க்கையை முட்டு விலகி நகரமயமாக்கலில் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்போது போராட்டம் என்பது அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வந்து நிற்கும் போது அரசியல் போராட்டமாகவோ அல்லது பொருளாதார போராட்டமாகவோ உரிமைக்கு போராடுவதோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், அது நடக்கக்கூடியது தான். ஆனால் ஒரு விலங்கன் தலைமுறை தலைமுறையாக தாத்தம் பாட்டம் காலத்தில் இருந்து, ஆரம்ப காலத்தில் இருந்து மனிதனோடு பயணித்து வந்த ஒரு அந்த அன்பு இனத்திற்கு குடும்பம் குடும்பமாக நகரத்தில் வந்து எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் ஒன்றுபோல் போய் நின்ற ஒரே ஒரு சம்பவம் இனிமேலும் நடக்காது. இனிமேல் என் தலைமுறையில் நான் பார்க்க மாட்டேன். எப்படி சுனாமி என்பது இலக்கியத்தில் கேள்விப்பட்டு நான் நேரில் பார்த்தேன், அதே போல நிலநடுக்கம் என்பதையும் நான் நேரில் பார்த்தேன். இந்த ரெண்டு அனுபவமும் என் தலைமுறைக்கு முழுமையாக கிடைத்தது. அதுபோல் இந்த புரட்சியும் மிகப்பெரிய அனுபவம், ஒரு வரலாற்று பதிவு. சரி, இது தினம் தினம் தொலைக்காட்சியில் காட்டப்பட்டாச்சு, தினம் தினம் இதை வந்து எல்லாரும் போய் கலந்துருக்காங்க, இதில் சுவாரஸ்யம் என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் மிக நுட்பமான அரசியல். உண்மையை சொல்ல போனால் தமிழகத்தினுடைய அரசியல் தலையெழுத்தே இந்த இடத்தில் மிக முழுமையாக மாறியிருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். இருபெரும் ஆளுமைகள், தமிழகத்தினுடைய இருபெரும் ஆளுமைகள்,
ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தொடர்ச்சியில் ஆளுமைகளாக இருந்தவர்கள் அந்த அந்த இடத்த விடுபட்டு போகிற நேரம் அது. அந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுகிறது. அந்த இளைஞர்கள் முழுமையாக இந்த இயக்கத்துக்குள்ளே வர்றாங்க, மக்கள் வர்றாங்க. ஆனால் அது தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாகவோ அல்லது அரசியல் நோக்கி நகரக்கூடியதாகவோ முழுமையாக மாறாமல் போனது என்பது தமிழகத்தினுடைய துரதிருஷ்டம். வருத்தப்படுறேன். உண்மையிலுமே நானெல்லாம் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது நடிகனாக இருந்ததால் அந்த அந்த போராட்டத்தில் நடிகர்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டாம் அல்லது நடிகர்கள் வரும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது, நான் அதில் ஒரு பொறுப்பில் இருந்தேன், அந்த சங்க பொறுப்பில் இருந்ததுனால நேரடியாக அந்த எந்த நிகழ்வுலையும் நான் கலந்துக்கல. ஆனால் ஒரு பார்வையாளனாக நான் வெளியே இருந்து ரொம்ப மைனூட்டாக இதை கவனிச்சுக்கிட்டே வரேன். தினம் 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 கவனிச்சுக்கிட்டு வரேன். இரவு நேரங்களில் நான் போகிறேன், மறைமுகமாக அங்கே போகிறோம், பார்க்குறோம். இது இதை நோக்கி நகரப்போகுது. ஏதோ தமிழகம் தன்னை வந்து உருமாற்றி கொள்ளப் போகிறது, தமிழகம் தன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறது, காலம் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குச்சுன்னு சொல்லும்போது திட்டமிடப்பட்டு அது முறியடிக்கப்பட்டது. உண்மையிலுமே அது வந்து ஒரு தலைவர்கள் இல்லாமல் உருவான ஒரு போராட்டம். மிக சிறந்த தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிந்திருந்தால் இன்றால் தமிழகத்தினுடைய தலையெழுத்து வேறு விதமாக மாறியிருக்கும், இளைஞர்கள் கையில் சென்று இருக்கும், புதிய அரசியல் உருவாகி இருக்கும், புதிய சிந்தனைகளும் புதிய பாதைகளும் உருவாகி இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை தமிழகம் தவறவிட்டு விட்டது என்றே நான் நினைக்கிறேன். சரி, அப்போது இவ்வளவு நுணுக்கமான விஷயத்தை என் போன்ற ஒரு சாதாரண பார்வையாளனுக்கு கிடைக்கும்னா பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தோணாதா? அதை அழகாக அதை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சு வச்சாங்க. ஆரம்பிப்பது வேணால் காலத்தினுடைய கையில் இருந்தது, முடிவு அரசாங்கத்தின் கையில் தான் இருந்தது. சிறப்பு. ஆனால் அதற்கு பிறகு இது முடியவில்லை, இன்னும் இருக்கிறது என்று ஒரு திரைப்படமாக அதை மாற்றும்போது ஐயோ மறந்து போனதை இவன் எதுக்கடா ஞாபகப்படுத்துகிறான், இது தேவையில்லாமல் மீண்டும் அந்த உணர்ச்சியை தூண்டிவிடுமோ என்றால் மீண்டும் அந்த இடத்தில் அரசாங்க அமைப்புகள் தான் வரும். அதைத்தான் இந்த இரண்டு வருடத்தில் இந்த குழுவினர், படப்பிடிப்பு குழுவினர் அனுபவித்தார்கள். இரண்டு வருடம் இந்த திரைப்படத்திற்காக போராடினார்கள். ஏ என்று ஒரு திரைப்பட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இருட்டறையில் என்கின்ற ஒரு படத்தை இந்த சமூகத்துக்குள் அங்கீகரிக்கிறாங்க. எதுக்கு? சமூகம் நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட கெட்டதின் பின்னால் முடிந்தவரையிலும் அதை மடைமாற்றுவதும் திசை திருப்புவதும் காலாகாலமாக அரசியலில் செய்து வருகின்ற வேலைகள். அது தொடர்ச்சியாக 2000 வருடம் அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. மடைமாற்றுவது, சிந்தனையை மடைமாற்றுவது, திசை திருப்புவது, அது ஒரு மேஜிக். மேஜிக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடையில். ஒரு பொருளை செய்து அவன் அந்த மேஜிக் செய்யும்போது எதிர் இருக்கிறவங்க எல்லாரும் புத்திசாலித்தனமாக அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தேவையில்லாமல் ஒரு பெண் வருவான், அதை ஏதோ துணி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போவாங்க. நீங்கள் அந்த பெண் தான் ஏதோ செய்ய போதுன்னு அந்த பார்வையை அங்கே திருப்பிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கடையில் இந்த பக்கம் செயல்படுத்தி விட்டுவாங்க. அது என்ன மேஜிக்கில் என்ன உங்களை ஏமாற்றணுமோ அது அங்கே செய்யப்படும். நம்ம நினைக்கிறோம் நம்ம புத்திசாலிகள் அப்படின்னு, இல்லை, நம்ம எளிமையாக நம்மளை ஏமாற்றி விட முடியும். இப்போ நேற்றுக்கு முத நாளில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் எனக்கு ஒரு நண்பர் ஒரு பதிவு அனுப்பியிருந்தார். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் சர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு கோடு, அப்புறம் ஒரு செவப்பு கோடு, வெள்ளை கோடுகள் மாற்றி நிறைய கோடுகள், வெறும் கோடுகள் அந்த வெள்ளை கோடுகளுக்கு வெள்ளை புகைப்படத்துக்கு மேலே போட்டிருந்தாங்க. அதை தூரத்தில் வச்சு பார்த்தா முழுக்க கலர் புகைப்படமாக அது மாறி இருக்கு. அது நீங்கள் யாரெல்லாம் பகிர்ந்து பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மூளை மிக எளிமையாக ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறது. நம்மளை வந்து புத்திசாலின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் மூளையில் ஏற்கனவே ஏமாற்றுவதற்கான அத்தனை பதிவுகளும் மூளையில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுனால் எளிமையாக நாம் ஏமாற்றப்படுகிறோம். அதனால் புத்திசாலிகள் ஆகுவதற்கு நாம் ஒவ்வொரு நிமிடமும் முயற்சிக்கிறோம். அதை அரசு அமைப்புகள் அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. அந்த விதத்தில் 2.5 வருடங்கள் போராடி என்னுடைய நெருங்கிய நண்பர் இயக்குனர் ராஜ் இந்த திரைப்படத்தை பல சூழ்நிலைகள் எங்கிட்ட நான் அவரோட பேசியிருக்கேன். அவருக்கு சில இல்லை, இதில் இப்படி நெளிவு சுழிவுகள் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி போ, அதுக்கப்புறம் இதை பண்ணுவோன்னு நாங்கள் பகிர்ந்திருக்கோம்.
போராடி இந்த திரைப்படத்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. உலக தமிழர்கள் அனைவருமே இதை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கடைசியாக தான் அது தமிழகத்துக்கு வருது. ஆனால் இது உலக தமிழர்களால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என் நன்றிகள். அமெரிக்காவிலிருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் இருப்பவர்கள் எப்படி வந்து ஒரு பெண்மணி இந்த திரைப்படத்தை தன்னுடைய சொன்ன மாதிரி எளிய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு பைசாவும் செலவு பண்ணி நான் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு அவங்க சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, சாதாரணமல்ல. அது வந்து இந்த மெரினா புரட்சியை விட மிகப்பெரிய புரட்சியாக நான் அதை பார்க்குறேன். அந்த பெண்மணியினுடைய அங்கீகாரத்திற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தமிழகத்தில் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு அனைத்து முயற்சியிலும் செய்து இன்றைக்கு இந்த அரங்கத்தில் மிகப்பெரிய தமிழகத்தினுடைய ஆளுமைகள் அனைவரும் அமர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருப்பது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழுவினருக்கும் முழுமையாக வெற்றி அடையட்டும். அதே சமயத்தில் கடைசியாக பாராளுமன்றத்தில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடுமையாக தமிழகத்தினுடைய குரல்களையும் தமிழகத்தினுடைய தேவைகளையும் பதிவு பண்ண வேண்டிய நேரம் சூழ்நிலை. அதில் சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எந்த மொழியில் புரிய வைத்தால் உங்களுக்கு புரியுமோ அதில் அழகாக வீரியமாக தைரியமாக அந்த சபையை எதிர்கொண்டு அழகாக பதிவுகள் செய்து வருகிறார் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை. அவருக்கும் அவருடைய அவர் சார்ந்த இயக்கங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வணக்கம்.